இப்போ முழு மனசு தான், முழு மனசு ஃபுல் மனசுன்னு சொல்லிட்டீங்க. அதில் வந்து செயல் வந்து அதில் ஒரு பகுதி. அப்போ ஒரு மனசான அடிமானம் ஆழ்மானம் அகம் புறம் அப்படின்லாம் சொன்னீங்களே, அது என்ன? இல்லை, நீங்கள் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க, கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுன்ட்டு பிரிச்சுக்கிடுங்க. உங்களுடைய எல்லா மனசும் சேர்ந்த ஒரு பகுதி, மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்தது டோட்டல் மைண்டுன்னு சொல்லி நீங்களாக வச்சுக்கிடுங்க. நீங்கள் இதை பேசும்பொழுது மற்றதுக்கு எனக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது. சப்கான்சியஸ் மைண்ட் எது, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எது, கான்சியஸ் மைண்ட் எதுன்னு சொல்லி அந்த கிளாஸிஃபிகேஷன் போகக்கூடாது. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு பகுதி மனம்ங்கிற பகுதியை கான்சியஸ் மைண்டுன்னு எடுத்துக்கிடுங்க. எல்லாம் சேர்ந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்த நாலு பகுதியும் சேர்ந்து டோட்டல் மைண்டுன்னு எடுத்துக்கிடுங்க. இது நாமளாக வச்சுக்கிட்டு தான், நீங்களாக உங்களுக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு தியரியை உருவாக்கிக்கிடுங்க. நீங்கள் அதோட இதோட கனெக்ட் பண்ணாது. உங்கள் இதை வந்து உங்கள் அனுபவத்தோடு மட்டும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே சார். உங்கள் டே டு டே லைஃபோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு 40% சக்தி தான், உங்கள் கையில் இருக்கிறது 60% சக்தி தான். இது உங்களுக்கு உட்பட்டது தானே, ஊழையும் உட்பக்கம் காண்பர்னிட்டு சொல்லி சொல்கிற காரணம் அதுதான். அதனால் நீங்கள் வந்து தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தன் மைவத்தை குறி தருங்கிற மாதிரி உங்கள் உழைப்பு தான் அதிகமான பவர் உள்ளது. உங்களுக்கு கீழ்பட்டதை பற்றி ரொம்ப ஏன்பட்டு ஒரி பண்ணுவானே, உங்களுக்கு மேலே உள்ளதை பற்றி ஒரி பண்ணலாம், உங்களுக்கு கீழே உள்ளதை பற்றி ஏன் ஒரி பண்ணுவானே? வேண்டிய இடத்துலையும் வராமல் போகுது. ஆனால் அந்த சீன் முடிஞ்சப்பறம் திருப்பி வந்த பிறகு நம்ம திருப்பி யோசித்து பார்க்க, அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற எனக்கு திருப்பி அந்த ஒரு இது ஒரு கெல்ட்டி நேஸ் வருது வரும். பக்கத்தில் சொல்லுவோம், நீ அந்த மாதிரி கோவப்பட்டிருந்தா தான் கரெக்ட். ஆனால் கோவம் வரமாட்டேங்க, கோவப்பட்டுருக்கிறாங்க அவ்வளோதானே. அந்த கோவம் அதே கோவப்படணும் நினச்சாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் தான் கோவம். ஏன்னா வந்து கோபம் வேண்டானே ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களை அறியாமலே கூட அந்த முடிவு வந்திருக்கலாம். கோபம் தேவையில்லன்னு முடிவு எடுத்தானா கோபம் வராது. கோபம் பட்டால் தான் காரியம் நடக்கும்னு நினச்சா கோபம் வந்துட தான் செய்யும். அது அதனால் மொத்தத்தில் ஏதோ ஒரு எனர்ஜி வருது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது கோபங்கிற எனர்ஜி வரமாட்டேங்குது அப்படிங்கிற நிதானம் இருக்குன்னுட்டு அர்த்தம். நிதானத்தை நீங்கள் வந்து சில நேரங்களில் நீங்கள் நிதானத்தோடு இருந்தாலுமே கூட சில வேலைகள் நடக்கணும்னு தான் இதை கோபப்பட்டு ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அவங்க கோபப்பட்டால் தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் கோபத்தை கூட காட்டிக்கிறதுல தப்பு இல்லை. தெரியும் கோவப்பட்டிருக்கணுமே, நமக்கு படாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்படி வெளி வர்றதுங்க. எனக்கு திருப்பி வந்தோம், எனக்கு வந்து ஒரு இதாகிட்டே இருப்பேன். இது கோவப்படாமட்டீங்க, கோவப்படாமல் இருந்துட்டோமேங்கிறது கில்ட்டி ஃபீல் கிடையாதுல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதா, இது இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு சஜஷன் தான். இது கில்ட்டி ஃபீலிங் இல்லைல்ல. கோமா பேசியிருந்தா அது ரூபா கொடுத்துருப்பாரு, அவர் கொடுக்காம ஒரு டைம் சொல்லிட்டு போயிட்டார். மறுபடியும் கோபப்பட்டுட்டா கூட நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணலாம். இது கோபப்படாம போயிட்டமே நீ நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணனே அவசியம் இல்லை. நீங்க அது பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து நான் கோபமா அவர்கிட்ட சத்தம் போட்டு அந்த ரூபாயை கேட்டதுனால கொடுத்துருப்பாரு. நான் கோபமா கேட்காதனால அவர் வந்து என்கிட்ட திருப்பி திருப்பி டைம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி சொல்றேன். இல்ல, அதாவது இது வந்து இதுல நீங்க கில்ட்டி ஃபீலிங் இல்லையா? அது இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிடணும். ஏன்னா அந்த சம்பவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை பார்த்தீங்களா. நீங்கள் கேட்க வேண்டியதை அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலங்கும் பொழுது அப்போ நம்ம அணுகுமுறை சரியில்லைங்கிற ஒரு முடிவு தான் வரணும். மொழியே இதில் கில்ட்டி ஒன்றும் கிடையாது. அடுத்த தடவை சரியான அணுகுமுறைக்கு போயிட வேண்டியதுதான். அதுலேயும் கோவப்பட்டதான் ஏதோ எந்த வகையான சில நேரங்களும் கோவப்பட்டானா இன்னும் கூட பிரச்சனை அக்ரிவேட் ஆனாலும் ஆகும். அது பிறகு கோவப்பட்டு தேவையில்லாமல் கோவப்பட்டமே கூட நினைப்பீங்க. சரி, இருந்தாலும் அவர்கிட்ட என்ன காரியமாகணுமோ அதை என்ன மாதிரி பண்ணனா அவருக்கு நடக்கும். கோபம் மட்டும்தான் வழி கிடையாது, எத்தனையோ வழிகள் இருக்கு. ஏதாவது ஒரு வழியே பிரயோஜனப்படும். புரிதலுக்கு அப்புறம் எனக்கு இந்த சீன் மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நிதானம் வந்துடும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்த அப்புறம் நிதானம் வரும். நிதானம் வந்துட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்த எடுப்பில் சடாரணியெல்லாம் கோபம் வராது. அது வரமாட்டேன். ஏன்னா எனர்ஜி உள்ள வரும், கோபம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அது அவங்க ஒரு நிதானத்தை தாண்டி அது போகாது வழியே. நன்றி.